ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு பெல்லைக்கான் சேனல். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏன்னா இதில் மூணு விஷயம் பார்க்க போகிறோம். இதை எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, ராயல் என்ஃபீல்டு ரீபான் கிளாசிக் 350 ட்ரைவ் செயினோட லிங்க் எப்படி ரிமூவ் பண்ணிவிட்டு அப்புறம் மறுபடியும் இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். ரெண்டாவது, செயினுக்கு க்ளீனர் அப்ளை பண்ணி அதுக்கப்புறம் லூப் அப்ளை பண்ணுற வீடியோ பார்த்துருப்பீங்க. இப்போ நாம் செயினுக்கு பேஸ்ட் அப்ளை பண்ண போகிறோம். செயின் பேஸ்ட் அப்ளை பண்ணால் அதனுடைய எஃபிஷியன்சி எந்தளவு இருக்குது அப்படின்னு கமெண்டில் பின் பண்ணுறேன். மூணாவது விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா, வீலோட ஸ்போக் இருக்குது இல்லைங்களா, அது வந்து சப்போஸ் வீக்காக இருந்தால் எப்படி டைட் பண்ணுறது பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது பார்த்தீங்கன்னா செயின் ரெஞ்சு, இதை யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து இப்போ லிங்க் ரிமூவ் பண்ண போகிறோம். இந்த ரெஞ்சு பார்த்தீங்கன்னா 24mm, இது 17mm. இதில் ஒரு பின்னு மாதிரி வருது இல்லைங்களா, அதான் வந்து ரிவீட்டை ப்ரெஸ் பண்ணும். இந்த 24mm வந்து உங்களுக்கு செயின் லிங்கை சப்போர்ட் கொடுத்துக்கும். இப்போ நான் இந்த லிங்கை கழட்டுறேன். லிங்க்னு பார்த்தீங்கன்னா வெளியே வந்து லிங்க் இருக்கும், உள்ளே லிங்க் இருக்கும். இது ரெண்டையுமே ரெண்டு ரிவீட்டால் கனெக்ட் ஆகிருக்கும். இந்த ரிவீட்டை ப்ரெஸ் பண்ணால் தான் நாம் இந்த லிங்க் எடுக்க முடியும். எப்போதுமே லிங்கை ரிமூவ் பண்ணும்போது ரெண்டு ரிவீட்டோடு நம்ம வெளியே எடுக்கணும். லிங்க்னு பார்க்கும்போது ரெண்டு பிளேட் வருது, இன்னராக இருந்தாலும் சரி அவுட்டர் இருந்தாலும் சரி. இதில் மொத்தம் 104 லிங்க் இருக்குது. இப்போ ஃபர்ஸ்ட் நாம் 24mm ரெஞ்ச் யூஸ் பண்ணி லிங்க்கு சப்போர்ட் கொடுத்துக்கணும். கரெக்டாக சென்டராக வச்சுக்கோங்க. இப்போ 17mm இதை நான் ரோல் பண்ண உங்களுக்கு ரிவீட் வந்து ப்ரெஸ் பண்ணப்படும். ஃபுல்லாக ப்ரெஸ் பண்ணிடாதீங்க, ஒரு காவாசி மட்டும் தள்ளினா போதும். ஏங்கிற ரீசன் கழட்டும் போது சொல்கிறேன். ரிவீட்டு பாருங்க, கொஞ்சம் ப்ரெஸ் ஆகிருக்கு. இன்னும் கூட கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணணும். அதாவது இந்த சைடு இருக்க கிளிப்பை கழட்டுற மாதிரி பார்த்துக்கணும். இந்த 24mm சப்போர்ட் கொடுத்தாச்சு செயின் லிங்க் மூலமாக. இன்னும் கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணுவோம், போதும் நினைக்கிற ஓரளவுக்கு வந்திருக்கும் அந்த சைடு. இப்போ அதே மாதிரி இந்த லிங்க்லேயே இன்னொரு வீட்டை ப்ரெஸ் பண்ண போகிறோம். 24mm ரெஞ்ச் யூஸ் பண்ணி சப்போர்ட்டு கரெக்டாக சென்டராக வச்சுட்டு நீங்கள் சப்போர்ட் கொடுக்கணும். அப்போனா தான் ரிவீட்டை சென்டராக ப்ரெஸ் பண்ண முடியும். சப்போஸ் இது திருப்ப முடியல அப்படின்னா நம்ம தப்பாக வச்சுருக்கணும் அர்த்தம், கரெக்ட் பண்ணிக்கணும் பொசிஷனை. பார்ப்போம் எந்தளவுக்கு ப்ரெஸ் ஆகிருக்கு அப்படின்ட்டு. பாருங்கள், கொஞ்சம் புஷ்ஷாக இருக்குது. பக்கத்தில் கம்பேர் பண்ணி பாருங்கள், வெளியே இருக்கிறது இப்போ உள்ளே வந்திருக்கு. ஏன்னா நம்ம புஷ் பண்ணுவோம். திரும்பி 24mm லிங்க் சப்போர்ட்டு பாருங்கள், ப்ரெஸ் பண்ணிகிட்ருக்கோம் ரிவீட்டை, போதும் நினைக்கிறேன். அந்த லிங்க்னாவே ரெண்டு பிளேட் இருக்கு இல்லைங்களா, அவுட்டர் லிங்கோட ரெண்டு பிளேட்டில் ஒரு பிளேட் ரிமூவ் பண்ணியாச்சு. இந்த ஓரிங் எடுத்துறது தான். இப்போ நம்ம அவுட்டர் லிங்கோட அந்த பிளேட் வந்து கழட்டணும். அது இப்போ கழட்ட முடியாது, செயினை லூஸ் பண்ணால் தான் கழட்ட முடியும். இந்த செயினை லூஸ் பண்ணுறதுக்கு ஸ்பிண்டில் நட்டு லூஸ் பண்ணணும். நம்ம ஒரு சைடு சப்போர்ட் கொடுத்துக்கலாம், இன்னொரு சைடு பார்த்திங்கன்னா 24mm லூஸ் பண்ணிக்கலாம். இப்போ செயின் அட்ஜஸ்டர் வந்து லூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை எத்தல்னா பாருங்க, இந்த மாதிரி ரெண்டு ஓரிங் வரும். இப்போ அவுட்டர் லிங்கோட ரெண்டு பிளேட்டுமே ரிமூவ் பண்ணியாச்சு. எப்போ வந்து லிங்கை ரிமூவ் பண்ணுறதாலும் ரெண்டு ரிவீட்டோடு நாம் ரிமூவ் பண்ணுற மாதிரி பண்ணால் தான் மாட்டும் போது ஈஸியாக இருக்கும். செயினை ரிமூவ் பண்ணிடலாம். இந்த சின்ன ஸ்ப்ராக்கெட்டோட கவர் ரிமூவ் பண்ணிடலாம். இது 5mm ஆளுக்கு, அது செயின் அட்ஜஸ்டர் வந்து 6mm. அப்புறம் எப்போ வீடியோனாலும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், 1080 பிக்சல் குவாலிட்டியில் பாருங்கள். சப்போஸ் நான் வீடியோ வந்து ஃபாஸ்டன் பண்ணாலும் செட்டிங்கில் போய் ஸ்பீடு வந்து ஸ்லோ வச்சு நீங்கள் பார்த்துக்கலாம். அப்போ உங்களுக்கு கொஞ்சம் கிளியராக தெரியும் மூமெண்ட்டு. 5mm வால்நட்டு ஸ்ப்ராக்கெட்டோட ரோல் மூலமாக நம்ம செயின் எடுக்க முடியும். அவ்வளோ செயினை கழட்டியாச்சு. இந்த செயினை கழட்டுறது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, சப்போஸ் ஃபியூச்சரில் செயின் வந்து ஓடி ஓடி வீக் ஆகும்போது இந்த மாதிரி ஒரு லிங்கோ ரெண்டு லிங்கோ ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம மறுபடியும் ஜாயின் பண்ணுவோம். அந்த மாதிரி இருக்கு, நாம் இதை கழட்டும் போது நம்ம சப்போர்ட்டாக இருக்கும். செயினை கழட்டு கழட்டிட்டோம், க்ளீன் பண்ணிடலாம். செயினை க்ளீன் பண்ணுறதுக்கு மோட்டர் கம்பெனி பரவாயில்ல, இது வந்து அதிக ML இருக்க மாதிரி வாங்கிடுங்க. ப்ராடக்டோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் ஷேர் பண்ணுறேன். இது 400 ML. இந்த டாப்பிக்கில் வந்து ஏதாவது சேஞ்ச் இருந்தாலும் நான் வந்து கமெண்டில் பின் பண்ணுறேன். நல்லா ஊற வச்சுக்கலாம், ஒரு 5 நிமிஷமாக ஊறணும். ட்ரெஸ்ஸை வச்சோ இல்லை மாதிரி துணி வச்சு நீட்டாக க்ளீன் பண்ணிவிடலாம். ஓரளவு க்ளீன் பண்ணிட்டேங்க. இப்போ வந்து பேஸ்ட் அப்ளை பண்ணலாம். மாட்டிட்டும் அப்ளை பண்ணலாம், நான் கழட்டிட்டேன் அப்படிங்கிறனால இப்போ கீழே வச்சவங்களும் அப்ளை பண்ணுறேன். இந்த இன்னர் லிங்க்கு அப்புறம் வெளியே அவுட்டர் லிங்க்கு இதை கனெக்ட் பண்ணுறது வந்து ரெண்டு ரிவ்யூ கனெக்ட் பண்ணுது. இந்த இன்னர் லிங்க்குக்கும் அவுட்டர் லிங்க்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ஓரிங் கொடுத்துருப்பாங்க. அதாவது ரவுண்ட் ஷேப்பில் வந்து ஒரு லப்பர் கொடுத்துருப்பாங்க. அது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா,
செயினோட லைஃபை வர வைக்கிறதுக்கும் அதே சமயம் நம்ம எதாவது லூப் அப்ளை பண்ணுறோம் இல்லை பேஸ்ட் அப்ளை பண்ணுறோம் அப்படின்னா அதை வந்து அதிகமாக தக்க வச்சுக்கிறதுக்கும் ரப்பர் கொடுத்துருப்பாங்க. அதாவது இப்போ கல்ட்னா இல்லைங்களா இந்த ஓரிங் இதுதான், இது வந்து இப்போ எக்ஸ் டைப்பில் கொடுத்துருக்காங்க. அது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஓ டைப்பை காட்டிலும் அந்த எக்ஸ் டைப் வந்து லைஃப் செயினோட லைஃப்பை வந்து கூடவும் கொடுக்கும், லூப்பும் வந்து அதிகமாக தக்க வச்சுக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நம்ம அந்த ஓரிங்கில் படுற மாதிரி இன்னர் லிங்க் அவுட்டர் லிங்க் எல்லாம் படுற மாதிரி அப்ளை பண்ணலாம். ப்ரெஸ் பண்ணி ப்ரெஸ் பண்ணி தான் கொண்டு வர மாதிரி இருக்குது பாருங்க. அந்த இன்னர் லிங்க் அவுட்டர் லிங்க் கேப்பு அந்த ஓரிங் ஸ்பேஸு இதெல்லாம் அடிச்சு விட்ருங்க. இது அப்ளை பண்ணுறாங்க டஸ்ட் ஏதாவது வந்து படுதா இல்லை மண் பிடிச்சிருந்தாங்கிறது வந்து கமெண்டில் உங்களுக்கு பின் பண்ணுறேன். இப்போ அந்த சைடு இதோட லிங்க் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் ஷேர் பண்ணுறேன். சைடில் அப்ளை பண்ணி விட்டுலாம் அவுட்டர் லிங்க்லேயும். இப்போ அந்த சைடு பெரிய ஸ்ப்ரைட்டு க்ளீன் பண்ணிடலாம், ஒரு நேரம் ஊறணும். சின்ன ஸ்ப்ரைட்டு க்ளீன் பண்ணிடலாம். இப்போ தொடச்சிடலாம். இப்போ இதுக்கும் பேஸ்ட் அப்ளை பண்ணி விட்டுலாம். செயினை மாட்டிடலாம், ஸ்ப்ராக்கெட்டில் மாட்டி அதோட சப்போர்ட்லாம் வந்து செயினை கனெக்ட் பண்ண முடியும். ரெண்டு ஸ்ப்ராக்கெட் சப்போர்ட் மூலமாக செயினை வந்து ஓரளவு கனெக்ட் பண்ணலாம். இப்போ நம்ம கட்டுனீங்களா ஒரு லிங்க்கை அதுக்குரிய ஓரிங்க்கு கிரீஸ் அப்ளை பண்ணிக்கலாம். இந்த லிங்க் பிளேட்டோட ஒரு சைடு வந்து ரெண்டரை வீட்டோட வச்சுருக்க மாதிரி இருக்கு இல்லைங்களா, அது எடுக்கும்போது அந்த சைடு வச்சு எடுத்துருப்போம். இப்போ இதை இந்த சைடு வச்சு புஷ் பண்ணணும் மாட்டர் கீஸ் எடுக்கிறதுக்காக. ஓரிங் மாட்டிடலாம், நல்லா அப்படி லூஸ் பண்ணிக்கோங்க, அப்போனா தான் செயின் வந்து மாட்ட முடியும். அவுட்டர் லிங்கோட ஒரு பிளேட்டு. இப்போ நம்ம செயினை டைட்டு வச்சிடணும், அப்போனா தான் லிங்கோட அதர் பிளேட் வந்து மாட்ட முடியும். நல்லா ஃபுல் டைட் வச்சுருங்க. ரெண்டு ஃபேமும் லிங்க்கு சப்போர்ட்டு. ஒரு வீட்டை லைட்டாக புஷ் பண்ணிக்குவோம். இந்த சைடு ஓரிங் மாட்டிடலாம். அதேமாதிரி இந்த வீட்டை லைட்டாக புஷ் பண்ணிக்கலாம். ரொம்ப புஷ் பண்ணிடுங்க, பிளேட் மாட்ட முடியாது. இப்போ பாருங்கள் ரிவீட்டை ப்ரெஸ் பண்ணிடுவோம், லைட்டாக வெளியே வந்துடுவோம். நம்ம வந்து இந்த ஓரிங்கை மாட்டிக்க சப்போர்ட்டாக இருக்குது. லைட்டை ஆறுங்கிறது வெளியே வர மாதிரி வச்சு லாக் பண்ணி ப்ரெஸ் பண்ண வேண்டியதான். கொஞ்சம் சிரமமாக இருக்குது, அதனால் இப்படி வச்சு லைட்டாக புஷ் பண்ணிடலாம். ரிவீட் இந்த சைடு கொஞ்சம் தள்ளிடலாம். இந்த ஆறு வெளியே தெரிஞ்ச மாதிரி இப்போ லிங்க் வந்து டைட் கொடுத்துக்கலாம். 24mm ரேஞ்சில் இப்போ ரிவீட் வந்து லைட்டாக புஷ் பண்ணலாம். இப்போ தெரியும் பாருங்கள் எந்த அளவுக்கு ப்ரெஸ்ஸாக இருக்குது அப்படின்னு. பாருங்கள் லைட்டாக ப்ரெஸ்ஸாக இருக்குது. ரொம்ப ப்ரெஸ் பண்ண வேண்டாம், ஏன்னா ரெண்டு சைடுமே ஈவனாக வெளியே தரணும் ஒரு வீட்டு. அதனால் கொஞ்சம் பார்த்து பார்த்து தான் நம்ம ப்ரெஸ் பண்ண வேண்டியது இருக்கிற வீட்டை. ஓகே, ஓரளவுக்கு உள்ளே போயிருக்கு, இன்னும் கூட போகணும். இதை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் இதை கொஞ்சம் கரெக்ட் பண்ணிக்கலாம். இந்த பின்ன பின்னாடி வாங்கிடுங்க, இது என்ன உள்ளே உட்கார விடாது. 24mm லிங்க் உரிய சப்போர்ட்டு. இப்போ 17mm ரிவீட்டு புஷ் பண்ணுறோம். ரொம்ப திருப்பணும் அப்படின்னா ரிவீட் அந்த சைடு தள்ளிடும், கொஞ்சம் பாதி பாதி வர மாதிரி திருப்பி விட்டுட்டு பார்க்கணும் நம்ம எந்த அளவுக்கு புதுசாயிருக்கு அப்படின்ட்டு. நீங்கள் இப்படி இந்த மாதிரி விரல வச்சு பார்த்தீங்கன்னாவே தெரியும் அங்கே எந்த அளவுக்கு இருக்கோ இங்கேயும் எந்த அளவுக்கு இருக்குது. ஆனால் இந்த சைடு வந்து கம்மியாக இருக்குது. இப்போ இதை கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணணும். தெரியுங்களா இங்கே வந்து உள்ளே போயிருக்கு, இன்னும் கொஞ்சம் வெளியே வர வேண்டியது இருக்குது. அங்கே அதிகமாக வெளியே வந்திருக்கு, இங்கே கொஞ்சமாக வெளியே வந்திருக்கு. ரெண்டும் ஈவனாக வரணும் ரெண்டு சைடும். இப்போ இந்த லிங்க்கை தான் கழட்டி மாட்டிருக்கோம். இது மேலே ஒரு ஒயிட் ஸ்டிக்கர் அடிச்சிடலாம். ஒரு வாரம் அப்சர்வ் பண்ணுவோம் இந்த ரிவீட்டோட லெவல் வந்து ரெண்டு சைடு ஒரே மாதிரி தான் இருக்கா இல்லையா அப்படின்ட்டு. மேக்ஸிமம் மாறாது. சில டூல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரெஸ் பண்ணிடுறாங்க, இப்படி ப்ரெஸ் பண்ணால் இந்த இடத்துல விரிஞ்சிருது அந்த மாதிரி பண்ணுறாங்க. இது வந்து கிரிப் டைப் இல்லை, இது எண்ட்லெஸ் செயின், அதனால் அப்சர்வ் பண்ணி தான் ஆகணும். நாம் இங்கே லைட்டாக ஸ்டிக்கர் போட்டலாம். இப்போ பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இருக்க அவுட்டர் லிங்க் பாருங்கள் எந்த அளவுக்கு ஸ்பேஸ் இருக்கோ அந்தளவுக்கு நம்ம இப்போ மாட்டினோம் இல்லைங்களா, அதே லிங்க் வந்து ஸ்பேஸ் வரணும். சப்போஸ் மாறியிருந்தால் செயின் ரிஞ்ச் யூஸ் பண்ணி 24mm மூலமாக நாம் அந்தளவுக்கு நெருக்கி விட்டுருணும். இப்போ நம்ம வந்து செயினோட பிளே வந்து 25mm டு 30mm வர மாதிரி 5mm பிளே பண்ணி ஸ்பின் நட்டு செயின் அட்ஜஸ்டர் எல்லாத்தையும் கரெக்ட் பண்ணணும். அந்த வீடியோ ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க, அதனால் நான் டேரெக்டாக பண்ணிடுறேன்.
தோட மாட்டே தான். ரிங்கை கழட்டி மாட்டியாச்சு, செயினை க்ளீன் பண்ணிவிட்டு பேஸ்ட்டும் அப்ளை பண்ணிட்டோம். அடுத்து வீல் ப்ளே சொன்னது இல்லைங்களா, அதாவது வீல் ஸ்போக் வந்து சப்போஸ் லூஸாக இருந்தால் அதை எப்படி டேட்டு வைக்கிறது அப்படின்ட்டு, அதை எப்படி பார்க்கணும் அப்படின்னா வீல் ஸ்போக் வந்து லூஸாக இருக்குது அப்படின்னு ஒவ்வொரு தூக்கி வச்சுட்டு ஒவ்வொரு ஸ்போக்காக நீங்கள் ஆட்டி பார்க்கலாம். அப்படி இல்லாட்டி வீலை நல்லா சுற்றிட்டு இப்படி பார்த்தீங்கன்னா சவுண்டு வந்து ஒரே மாதிரி ஷார்ப்பாக வரணும் ஒவ்வொரு கம்பியிலுமே பட்டு பட்டு. சப்போஸ் ஷார்ப் குறைஞ்சிச்சு அப்படின்னா அந்த ஸ்போக் கம்பி வந்து வீக்காக இருக்குன்னு அர்த்தம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இந்த ஸ்போக் வந்து நான் லூஸ் பண்ணி காட்டுறேன். இது பார்த்தீங்கன்னா ஸ்போக் நிப் வந்து டைட் பண்ணுற லூஸ் பண்ணக்கூடிய ஸ்பேனரு. ஒரு ரெண்டு வந்து 6 mm, இன்னும் ரெண்டு வந்து 7 mm. நமக்குரியது வந்து 7 mm. ரைட் சைடு திருப்பினா லூஸு, ரைட் சைடுங்கிறது இந்த நெக்டோட டைரக்ஷன் தான் பார்க்கணும். இந்த மாதிரி லூஸ் இருந்துச்சுன்னா எப்படி டைட்டுக்கு போகிறோம், லெஃப்ட் சைடு சுற்றணும். ஸ்போக்கை ஃபுல் டைட்டு சுற்றிட்டு இப்போ வந்து ஒரு இடத்துல ஸ்டிக்கர் ஒட்டிடலாம். இந்த இடத்துல நான் ஸ்டிக்கர் ஒட்டிடுறேன். இதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஸ்போக்கும் பார்த்தீங்கன்னா ஃபுல் டைட் இருக்காது, 1.5 சுற்று கம்மியாக இருக்கும். ஆனால் நமக்கு வந்து அந்த லெவல் தெரியாதனால ஃபுல் டைட் வச்சுட்டு 1.5 சுற்று வந்து லூஸ் போன போகிறோம், அவ்வளோதான். ரைட் சைடு திருப்பினா லூஸு, ஸ்டிக்கரிங் பண்ணியிருக்கோம் பாருங்கள். இது வந்து ஒரு 1.5 சுற்று சுற்ற போகுது. பாருங்கள் அங்கேருந்து இங்கே வந்துச்சுங்களா, 0 to 1. அப்புறம் பாதி திருப்பினா போதும், 1.5 சுற்று, அவ்வளோதான். இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஸ்போக்கோ நிப்புமே பார்த்தீங்க அப்படின்னா 1.5 சுற்று கம்மியாக இருக்கும். ஏன்னா அப்போனா வீல் கரெக்டாக ப்ளே ஆகும். நாமளும் ஒரு வீல் லூஸ் ஆயிடுச்சு அப்படின்னா ஃபுல் டைட் வச்சுட்டு ஒரு 1.5 சுற்று லூஸ் பண்ணிடணும், அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருக்குது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். இதை நான் கொஞ்சம் ப்ராப்பராக எக்ஸ்பிளைன் நினச்சிங்கன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணலாம். இந்த செயின் பேஸ்டோட எஃபிஷியன்ஸியை பற்றி நான் வந்து கமெண்டில் பின் பண்ணுறேன். இப்போ நம்ம சேனலுக்கு வந்து புதுசாக வரீங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க.